குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணல உண்மையா சொன்னவெல்லாம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணல இன்னும் அவர் காதல விடலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு டீம் இருக்கும் ஓகேவா எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்க நான் இப்போ ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்தில் வந்து சளிச்சிட்டோம் சரி எவ்வளவோ காசு பல படங்களில் வந்து காசு கேட்டு கேட்டு அவங்க வந்து இப்போது அப்போ அவங்க காசே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏங்க அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லா ஒரு ஆசை தான் ஸ்டேஜில் அதுவும் நான் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எதிர்க்க சூப்பர் ஸ்டார் நயன்தரா மேம் முதலமைச்சர் மூணு பேர் இருக்காங்க இந்த மாதிரி அதை எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படியே குசுபம்ஸாக இருக்கும் ஓ ட்ரைவருக்கும் கொடுக்கலையா நான் நினைச்சது மேக்கப்பு ஹேர் ட்ரெஸ்ஸர் டெக்னீஷியன் இவங்களுக்கு தான் கொடுக்கலன்ற விஷயம் எனக்கு தெரியும் கர்ணன் படத்துல எங்க பேசவே விடலையே கர்ணன் படத்துல ஃபுல்லா அடி உதவு பாரு கீரல்லாம் இருக்கு தழும்பெல்லாம் இருக்கு சும்மா அடி அப்படியே அஞ்சு வரல் நாலு வரல் அங்கேயே இருந்துச்சு பௌத்த மனைவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தீபா பாஸ்கர் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் முல்லை கோதண்டம் அண்ணா தெரியும் அவங்க தான் என்னோட குருன்னே சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நான் வந்து ஃபேஸ் பண்றது அவங்க கூட தான் இந்த பெப்பர்ஸ் டிவில வந்து சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க கூட வந்து அப்படியே ஓரத்தில் திக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன்னு நினைக்க வச்சாங்க ஸோ அது வந்து த்ரீ இயர்ஸா போச்சு அந்த டைம்ல சீரியல்ல ராணி சீரியல்ல ஒரு கேரக்டர் சின்ன கேரக்டர் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுதான் சீரியல் சோ அதே சீரியல்ல மூணு வாட்டி பண்ணிட்டேன் ஆமா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் பத்தோட பதினொன்னா நான் போனேன் ஓகேவா அதில் வந்து அவங்க இல்லை இவங்க வந்து கொஞ்சம் வெல் ஃபேஸ் மாதிரி இருக்குது ஸோ இவங்களுக்கு ஒரு டயலாக் கொடுக்கலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே வந்து நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்ம நம்மளோட எஃபர்ட் போட்டு பண்ணோம்னா அது தானாகவே நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது வந்து நான் முழுசா நம்புகிறேன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஒரு விஜயவாக இருந்துட்டு நீங்க உங்களுக்கான வேலையை தரமா சம்பவமாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ற விஷயம் நீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இருந்திருக்கீங்க என்ன ரோல் பிளே பண்ணீங்க அதில் வந்து கண்ணகி ரோல் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கண்ணகி ஸ்டாச்சு மாதிரி லக்ஷ்மி மேடம் மேனம் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நாங்க லாஸ்ட்ல நிற்போம் அவங்க முடிக்கும் போது அந்த சிலம்பத்தோட ஓடி வந்து அவங்க பக்கத்துல நின்று ஆக்ரோஷமா ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அந்த சீன் பண்ணியிருந்தேன் கலா மாஸ்டர் தான் கைட் பண்ணாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விழான்னு சொல்லலாம் அது இந்த மாதிரி பண்ணல உண்மையா சொன்னவோலாம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணலை நம்ம எதிர்பார்க்கல ஓகே சின்ன ப்ராஜெக்ட்லயே நம்மளுக்கு அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு சூப்பரா பாத்துக்கிறாங்க கலைஞர் நூறு அங்க போறோம் அப்ப நம்மள எந்த அளவுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம் அங்க போனா வந்து எதுவுமே நல்லா இல்லை கூப்பிட்டாங்க பண்ணிட்டு வந்தோம் நாங்க கேள்விப்பட்டோம் சில பேருக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி சம்பளமா நீங்க சொல்லிதான் சம்பளமே கேள்விப்படுறேன் எல்லா வேலையும் வந்து சம்பளம் எதிர்பார்த்து தான் நம்ம செய்யறது நான் இப்ப ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல வந்து சலிச்சிட்டோம் சரி எவ்வளவோ காசு பல படங்களில் வந்து காசு கேட்டு கேட்டு அவங்க வந்து இப்போது அப்போன்னு சொல்கிறாங்க இது வந்து மீடியாவில் இப்போ ஒரு ஆயிடுச்சு காசு தரேன்ட்டு பேமெண்ட் கொடுக்கறதே இல்லை அது கலைஞர் நூற்றாண்டு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு போகணும் அவங்க பண்ண ரூல்ஸ் என்னன்னா மூணு நாள் அந்த மூணு நாள் வந்து எந்த ஷூட்டுமே நடக்கக்கூடாது எந்த ஷூட்டுமே வந்து நடக்கக்கூடாது ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதில் ப ரிஹர்சல் ரெண்டு நாள் பண்ணணும் ஒரு நாள் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி நீங்க குடுக்கறதா இல்லன்னா நான் போய் அங்கயாச்சும் நடிச்சிட்டு வந்துருவேன் நீங்க எனக்கு அது ஒரு சம்பளம் வந்திருக்குமே அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட நிறைய பேரு டிரைவர்ஸ் ஹேர் நிறைய பேர் பண்ணாங்க யாருக்குமே வரல வரும்னு பாக்குறோம் ஒண்ணுமும் கண்ணகி ரோல் பிளே பண்ண சொல்றீங்க இந்த வாய்ப்பு கிடைச்சதாங்க பிளே பண்றதுக்கு இது ஃபுல்லாவே பண்ணவங்க எல்லாமே யூனியன் மூலயமா வெளியே இருந்த ஆட்கள் யாருமே எடுக்கல இப்போ கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே அந்த இதுக்கான டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த டான்ஸ் பாமன்ஸ் பண்ணது வந்து டான்சர் யூனியன்ல நிறைய பேர் இருக்காங்க அது வந்து ஓப்பனாக நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டிடுவாங்க அவங்க யார் யாரோ ஒரு டீமோட பண்ணுவாங்க ஒவ்வொருளும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிளே பண்ணதுதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருமே ஒரு ஒரு சீன் எடுத்து பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அழகா பண்ணாங்க ரொம்ப அழகா இருந்தது நீட்டா இருந்தது நிறைய டேரக்டர்ஸ் கூட எல்லாம் ஈஸியாக ஒர்க் பண்ற வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிது ஆனா எதுவுமே எதிர்பார்த்தது நடக்கல அந்த காலத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு ஸோ அதுக்கு எவ்வளோ விஷயம் தேவைப்படும் எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும் அதுக்கு பின்னாடி யாருக்குமே இல்லைன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் சொல்றாங்க ஒன்று ரெண்டு பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது கூட அவங்க கம்பல் பண்ணி அவங்க வீட்டில் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எமர்ஜென்சின்னு கேட்டதால இவங்க ரெடி பண்ணி வேணால் கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல இருந்து பணம் வரல இப்ப வரைக்கும் ஷூட்டோ சரி ரீசெண்டா சசிகுமார் அண்ணா படம் பண்ண அதுலயும் எனக்கு இப்ப வரைக்கும் வரல நிறைய படங்கள்ல வந்து வரல ஆனா கலைஞர் நூற்றாண்டு கண்டிப்பா வந்துரும் அது யூனியன் மூலயமா போறோன்றதுனால ஒரு கான்பிடன் ஆக்சிடென்ட்ல போயிருந்தோம் கலைஞர் நூற்றாண்டு எடுத்து நடத்தது பாத்தீங்கன்னா உதயநிதி சார் தான் இந்த சம்பளம் கொடுக்காத விஷயம் வந்து அவர் கண்மை ஆச்சா படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேல மக்கள் நடிச்சாங்க யாருக்குமே வரலன்ற விஷயம் இப்போ சோசியல் மீடியால எல்லாரும் எல்லாருமே பேசப்படுறாங்க இன்னும் அவர் காதல விடலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு டீம் இருக்கும் ஓகேவா எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்க ஓகேவா இந்த சம்பளத்தை வச்சு தான் நாங்க மெயின்டைன் பண்ணணும் நிறைய செலவுகள் இருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க ஏன் ஒன்றும் கேள்வி கேட்கலன்னு தெரியல அதே டைம்ல இத பத்தி பேசுனது நான் மட்டும்தான் வேற யாருமே பேசல நான் கேக்குறேன் ஏன் உங்க ஆறாயிரம் பேருக்கு தானேப்பா வரல ஏன் யாருமே கேட்க மாட்டேன்றிங்க இல்ல யூனியன்ல வாங்கி குடுத்துருவாங்க யூனியன்ல வாங்கி கொடுத்துருவா சரி ஓகே எனக்கு தேவை ஏன்னா பர்சனலா சொல்ல போனா என் பையனுக்கு வீட்டில் சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கு என்னால் வெளியே எங்கேயுமே போக முடியல லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்போ வேணும்னமோ ஏன் சம்பள காசு தானே நான் கேட்குறேன் வேற எதுவுமே கேட்கல பெருசாக கேட்கல அட்லீஸ்ட் ஹாஃப் பேமெண்ட்டாச்சும் கொடுங்கன்றேன் இல்லை கலைஞர் டிவியில் கொடுக்கல கொடுக்கல இதை மட்டும் தான் சொல்றாங்க வேற எதுவுமே சொல்லலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுருந்தீங்க கலைஞர் நூற்றாண்டு விழா நடிச்சேன் டெக்னீஷியன்ஸ் சம்பளம் வரல அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு வந்ததாக கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துருந்தாங்க டிரைவர்ஸ்லாம் கூட அதிலேயே மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு கூட கொடுக்கல ஓ டிரைவருக்கும் கொடுக்கலையா நான் நினைச்சது மேக்கப்பு ஹேர்ட்ரெஸ்ஸர் டெக்னீஷியன் இவங்களுக்கு தான் கொடுக்கலன்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் அந்த பதிவு போட்டவுடனே அது கீழே வந்து அன்னைக்கு வேலை செஞ்சவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்கெல்லாம் கூட வராங்க உங்களுக்கு மட்டுமா கொடுக்கல இதுல திட்டியும் போடுந்தாங்க எங்க அவங்க காசே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் எங்க அவங்க ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒரு ஆசைதா ஸ்டேஜில் அதுவும் நான் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எதிர்க்க சூப்பர் ஸ்டார் நயன்தரா மேம் முதலமைச்சர் மூணு பேர் இருக்காங்க இந்த மாதிரி அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே குஸ் வம்சா இருக்கும் ஆனால் கீழே அறி வந்து சம்பளம் இல்லைன்னு ஆடி அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு அப்போ இருந்தது பண்ணதை பார்த்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் கர்ணன் படத்துல வந்து லோக்லா பேர் சொல்லி கேட்டு மாய் செல்வராஜ் கேட்டாருன்னு ஒரு இது கேள்விப்பட்டேன் கர்ணன் படமா இருக்காது வேற படமா இருக்கும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல கர்ணன் படத்துல எங்க பேசவே விடலையே கர்ணன் படத்துல ஃபுல்லா அடி உதவு பாரு கீரல்லாம் இருக்கு தழும்பெல்லாம் இருக்கு சும்மா அடி அப்படியே அஞ்சு வரல் நாலு வரல் அங்கேயே இருந்துச்சு கர்ணன் படத்துல எல்லாம் அதை நாங்க கேள்வி போட்டு உலக்கையெல்லாம் வச்சாடி உலக்க வந்து டம்மி உலக்க பட் அந்த லட்டியில அடிப்பாங்கல்ல அது சில பேர் கையில ஒரிஜினல் இருந்தது டம்மி தானே அடிக்கிறேன்னு நானும் அப்படியே போஸ் கொடுத்து நீட்டு பார்த்து ஒரிஜினல் அடம்

மட்டும் இல்லை அங்கே ஸ்பாட்டில் இதுக்குள்ளே வந்துட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் பேசி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கை கொடுத்துட்டு பேசுகிற ஒரு அருமையான மனிதர் அதே மாதிரி ரத்தம் படம் ரீசெண்டாக பண்ணும்போதும் அதே மாதிரி நல்லா பேசினாங்க நீங்கள் ஒரு ஃபீமேல் க்ராஸ் பண்ணி போகிறாங்க அவங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு ஏஞ்சிடுவார் ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் ஆனால் அப்படி இவ்வளோதான் பேசுவார் ஃபைட்டர்ஸை ஒவ்வொரு வாட்டி உதைக்கும் போதும் சாரி கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபைட்டர்ஸு ஃபைட் சீனு அந்த அடிக்கும் ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் சாரி மானிட்டரில் அடிக்கும்போது சாரி வலிக்குதா சாரி ப்ளீஸ் சரிங்க சாரீங்க அவங்கள மேடம் இதுக்குதான் சார் இதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்கள் ஃபைட்டர்ஸ் தானே சார் எங்கள் வேலையை இல்லை வலிக்குதுன்னா சொல்லுங்க சாரி சாரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் ஆண்டனி சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ்ஷு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம விஜய் சார் போடலாம் ஏன்னா என் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் விஜய் சார் வந்துட்டாரு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாரு மாற்றம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து ஓட்டு போட சொல்லும் அவங்க மென்ஷன் பண்ணக்கூடாது சொன்னாங்க அவங்களுக்கு தானே போட்டேன் அவங்களுக்கு தானே போட்டா இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன் இங்க எங்க அம்மா என்ன பிளைன் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் போடு வேற எதையும் பார்க்காத இந்த சின்னம் பாரு இதுல மட்டும் அமைக்கிட்டு வந்துரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க நிறைய செஞ்சுட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் இப்ப வந்து நம்ம தெளிவாயிட்டோம் சோசியல் மீடியா வந்துருச்சு நம்ம தும்முனாலும் துப்புனாலும் பத்து வாட்டி டாக் பண்ணி போட்டுறானுங்க புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அது நான் விஜய் சார்ன்னு சொல்லல யாரா வேணாலும் இருக்கட்டும் நம்ம விஜயகாந்த் சார் பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்

எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாத்துட்டு அதெல்லாம் நல்லது என்னோட இது காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போற எனக்கு கேவலமா சூஸ் கூட பண்ண தெரியாது அவ்வளவு மொக்கையா பண்ணுவேன் என் தங்கச்சி தான் எங்க ஃபேமிலிலயே டிகிரி படிச்சத உட்காந்து என்னெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் வீட்டுல போய் சுட்டுன்னு வந்துருவேன்